ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனல் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஸ் பேக் வந்து வீட்டிலே எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தான் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு டூ ஸ்டெப் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதில் மெயின் இன்கிரீடியன்ஸே கடலை மாவு தான் ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க கடலை மாவில் ஸ்கின் ஒயிட்டனிங் பண்ணுற நிறைய பெனிஃபிட் இருக்குது நம்ம ஸ்கின்னையும் சீக்கிரமாகவே வெள்ளையாக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை மாவு நம்ம ஸ்கின்ல உள்ள டார்க் ஸ்பாட்ஸு அதுக்கப்புறம் ஸ்கின்னில் உள்ள பிளாக் மார்க்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங் பண்ணும் ஸோ அதனால தான் நான் வந்து கடலை மாவு வச்சு இன்றைக்கி உங்களுக்கு பேக் வந்து தரேன் ஸோ இந்த கடலை மாவில் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நம்ம ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணி அதில் உள்ள அழுக்கு டர்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மில்க்கு கூட ஆட் பண்ணி நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ செகண்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் மாஸ்க்கு தான் நம்ம போட போகிறோம் ஃபேஸ் பேக்கு ஸோ செகண்ட் ஸ்டெப்புக்கு ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கடலை மாவு வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கடையில் வாங்கின கடலை யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா கடலை பருப்பு கூட நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் கேர்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஸோ தயிர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள டேன் எல்லாம் ரிமோவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த தயிர் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் பண்ண தயிராக இருந்துச்சுன்னா இன்னுமே நிறைய பெனிஃபிட் இருக்கும் ஸோ அதனால் ரெண்டு டீஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வரணும் அப்போ தான் நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண முடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிட்டு ஸோ நம்மளோட ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் உங்கள் ஃபேஸில் அப்படியே வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸில் வந்து நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு பிரைட்டன் அண்ட் க்ளோயிங்காக இருக்கும் அது நீங்களே பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் வந்து ஒரு வீக்லி டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆக நீங்களே பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தான் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்